क्लियर पर था पक्का हो गया मीडिया सुनवा पेर नारायणन अंदर एथलेटिक्स ट्रेन स्पेशलिस्ट इन थ्रोस इवेंट அதுல டிஸ்கஸ் த்ரோல நல்லா ட்ரைன் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து மித்ரவரன் வந்து இப்போ வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி நேஷனல்ஸ்ல கோவாவில் வின் பண்ணி அதுக்கப்புறம் இன்டர்நேஷனலில் பேங்காக்ல நடக்கக்கூடிய மீட்டுக்கு செலக்டட் ஆகியிருக்காரு அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் 57 மீட்டர்ஸ் அவருடைய ப்ராக்டிஸ் அவரோட ஹைட் வெயிட்டுக்கு அதை கண்டுபிடிச்சு நான் திருப்பூர்லேருந்து அவர் கோயம்புத்தூர் மாற்ற வச்சு அவர் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து மணி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறாரு இந்த பிஏஜி மெடிக்கல் காலேஜ் கிரவுண்டில் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்கோம் அந்த காலேஜில் வந்து எங்களுக்கு எல்லா வித ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த கேஜன் அண்ட் ஆல்சோ எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் எங்களுக்கு இப்போ ஷார்டேஜ் இப்போ இவருக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் ஃபர்தர் நல்லா கிடைச்சதுன்னா இவர் இன்டர்நேஷனலாக அடுத்த விகாஸ் கவுடாவுக்கு போகிற அளவுக்கு பண்ண முடியும் இப்போ யூஸ்வலாக நார்த்தில் தான் இதை டாமினேட் பண்ணி த்ரோஸ் லெவலில் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் இதுலேயே என்னத்தனா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம காமிச்சிருக்கோம் இவர் ஹைட் வெயிட்டை வச்சு இன்னும் இவர் ஃபர்தராக பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் சப்போர்ட் வேணும் ப்ரைவேட் சைட்லேருந்து இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் மெடலிஸ்ட் ஒலிம்பிக்ஸில் கண்டிப்பாக பார்க்க முடியும் அது இது இது ஒரு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் என் பேர் மித்ரவரன் திருப்பூரில் படிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் திருப்பூரில் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ கோயம்புத்தூரில் ஸ்போர்ட்ஸுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் இங்கே நான் ஸ்டாரம் நாராயண் சார் கிட்ட நான் பண்ணிட்டு இருக்கேன் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்ட்ரிக்ட்ல 30 மெடல்ஸ் மேல இருக்கும் ஸ்டேட்ல 17 மெடல்ஸ் மேல இருக்கும் நேஷனல்ல புனேல நடந்த நேஷனல்ல சில்வர் மெடல் அடிச்சேன் இப்போ கோவால நடந்த நேஷனல்ல கோல்டு அடிச்சிருக்கேன் இப்போ இன்டர்நேஷனல் மீட்டுக்கு தாய்லாண்ட்ல செலக்ட் ஆயிருக்கேன் அது முடிச்சா அடுத்து யூத் ஒலிம்பிக்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா அங்க மெடல் பண்ணுவேன் இந்தியா கிராப்ஸ் பண்ணி கண்டிப்பா கோல்டு அடிப்பேன் ஃபர்தரா என்ன சீனியர்ல மெடல் சீனியர் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்தால் நல்லா பண்ணலாம் பிஎஸ்சி மெடிக்கல் காலேஜில் இப்போ அவங்க இடம் கொடுத்துருக்காங்க இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க